Hi, Chalakuttis. I'll have you take a EVS book. Then open the page number 57. We have conduct the classes for which class? We have to talk about the class. Food. We have to talk about the food. Delicious food. We have to talk about the food. Today we are going to conduct the classes for healthy and food. And healthy and food items. We have to talk about healthy food items. We have to talk about healthy food. Then for the lace, kukure. This for one of the chocolate. இதெல்லாம் நமக்கு வந்து ஃபுட்டு இதெல்லாம் ஹெல்த்தி ஃபுட்டா நோ இதெல்லாம் என்னது நாட் ஹெல்த்தி ஃபுட்ரா ஹெல்த்தி ஃபுட்னா பல்சஸ் சீரியல்ஸ் அண்ட் ஃபார் த அதாவது நம்ம ஸ்டீமிங் அதாவது வேக வச்சு சாப்பிட்றது ரைஸ் இதுதான் நமக்கு வந்து ஃபுட் ஹெல்த்தி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதுதான் நம்மளுடைய ஹெல்த்தி ஃபுட் ஓகே சொல்லக்குட்டி தேர் ஆர் மெனி ஹைன்ஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் தேர் ஆர் மெனி ஹைன்ஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வெரைட்டி ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது அதில் சம் ஆஃப் தம் ஆர் ஹெல்த்தி அண்ட் கேன் பி ஈட் அண்ட் ரெகுலர்லி நீங்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணணும் பார்த்தீங்கன்னா இட்லி இட்லின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீமிங் அதெல்லாம் வேக வச்சு சாப்பிட்றது தான் நைட்டுக்கு வந்து மாமிட்டு வந்து நீங்கள் தோசையை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இட்லி அதாவது இட்லி இடியப்பம் இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஓகே சொல்லக்குட்டி இட்லி வீட் பிரெட் அண்ட் கிரவுண்ட்நட் கேண்டி அண்ட் ஸ்ப்ரௌட்டுடு கிரைன்ஸ் ப்ரௌன்டுடு கிரைன்ஸ்னால் நம்ம அந்த ஸ்ப்ரௌட் அதாவது நம்ம இந்த முளைக்கட்டிய பயிர் சொல்லுவாங்கள்ல அதை பற்றி மிச்சம் சொல்கிறேன் பின்னாடி இருக்குது திஸ் அதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் ஒரு டே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட சாப்பிடலாம் ஓகே சொல்லக்குட்டி அண்ட் சம் ஸ்நாக்ஸ் ஆர் ஷுட் பி ஈட்டன் அண்ட் ஒன்ஸ் வைல் எஸ் ஸ்மால் குவான்டிட்டிஸ் சாப்பிடலாம் ரொம்ப சாப்பிடக்கூடாது திஸ் பார் த குலோப் ஜாம் லட்டு முறுக்கு அண்ட் சிப்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ஓகே சொல்லக்குட்டிஸ் அண்ட் அனதர் ஃபார் த சம் ஆஃப் த ஸ்நாக்ஸ் வி லைக் ஆர் நாட் குட் ஃபார் அஸ் நோ இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் என்ன பண்ண அதாவது வந்து பிஸ்கட்ஸ் ஒயிட் ப்ரெட்னால் இந்த ரஸ்க்லேயே வந்து வீட் ரஸ்க்குன்னு இருக்குது அது சாப்பிட்லாம் இது வந்து ஒயிட் ப்ரெட் இதெல்லாம் வேண்டாடா குட்டிமா ஒயிட் ப்ரெட் அண்ட் ஐஸ்கிரீம் ப்ளீஸ் ஒயிட் த ஐஸ்கிரீம் தென் ஃபார் த சீசன் இந்த சீசன்லாம் சாப்பிடாதீங்க சில குட்டி அண்ட் ஃபார் த மைதா நூடில்ஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னால் கலர் பவண்டோ மாசம் அதெல்லாம் குடிப்பீங்கள கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அண்ட் சில குட்டி சாக்லேட் மேக்ஸிமம் அவாய்ட் ஸ்நாக்ஸ் ஐட்டம்னா சாக்லேட்லாம் சாப்பிடாதீங்க உங்கள் டீத்துக்கு ரொம்ப அந்த பல்லுனா ரொம்ப இதாகிடும் ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க ஓகே சில குட்டி சே நோ டு தம் ஃபார் ஃபுட் ஐட்டம்ஸ் ஓகே அண்ட் ஃபார் த மெனி ஆஃப் அண்ட் யூஸ் லைக் ஸ்வீட் உங்களுக்கு ஸ்வீட்னாலே பிடிக்கும் அதாவது ஸ்வீட்டில் வந்து நீங்கள் என்னென்ன ஈட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கேன் பி ப்ரிப்பேர்டு வித் ஜாகரி ஆர் சுகர் ஜாங்கிரி அதாவது வெல்லம் போட்டு வைப்பாங்களா வெல்லம் நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி போட்டு நமக்கு மம்மி செஞ்சு கொடுப்பாங்களா அதை கூட நீங்கள் ஈட் பண்ணுங்கள் ஓகேவா ஸ்வீட் இஸ் மேட் வித் ஜாங்கிரி ஆர் பெட்டர் ஃபார் ஹெல்த் ஓகேவா ஜாங்கிரி அது வெல்லம் நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவாங்களா அது நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியான ஃப்ரூட்டு தான் அதாவது வீட்டில் மம்மி வந்து பருப்பு பாயசம் அதாவது பாயசம் மில்க்கு பாயசம் அதை இது அதை என்ன சொல்லுவாங்க மில்க் பாயசம் அதாவது பால் ஊற்றி சொல்லுவாங்க அது கூட சாப்பிடலாம் அதே போல் பருப்பு பாயசம் மம்மியில் வந்து ஜாங்கிரி போட்டு கொடுப்பாங்க அது சீசம் பால்ஸ் சீசம் பால்லாம் எள்ளு உருண்டை சொல்லுவாங்களே எள்ளு உருண்டை மிட்டாய் அண்ட் அதிரசம் அண்ட் கிரவுண்ட் நட் பால்ஸ் கடலை மிட்டாய் நிலக்கடலை முட்டாயெலாம் இருக்கலாம் சில குட்டி அதெல்லாம் கொஞ்சம் ஈட் பண்ணுங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அண்ட் ஃபார் மில்க் பாயாசம் அண்ட் ரசகுலா இந்த மில்க் பாயாசம் ரசகுலாலாம் மேக்ஸிமம் அதில் என்ன இருக்குது மில்க் இருக்குது மில்க் தான் நிறையா இருக்குது ஸோ லவா லட்டு இதெல்லாம் என்ன நீங்கள் வந்து யூ ஹாவ் ஈட்டிட் அ ஃபுட் ஐட்டம்ஸ் ஓகே சில குட்டிஸ் அண்ட் அனதர் ஸ்டீம்ட் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்ப்ரோட்டோட் கிரைண்ட்ஸ் அண்டு ஹெல்த்தி அதாவது வேக வச்சது முளைக்கட்டிய பயிரெலாம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டுடா அதாவது இட்லி ரைஸ் சால்ட்டு பால்ஸ் ஊற்ற இந்த இது உருண்டை சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சாப்பிடலாம் புட்டு வேக வச்சு மம்மி கொடுப்பாங்க ஸ்டீமிங் அதெல்லாம் அப்புறம் நான் சொன்னேன் மிஸ் அங்கே வந்து வேக வச்ச ஐட்டம்னா ஸ்டீம்னா என்னது வேக வச்சு அதாவது ஸ்ட்ரீம் ஹாப்பர் இடியப்பம்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஓகேவா ஆனால் அனதர் ஸ்ப்ரௌட்டோட கிரைண்ட்ஸ் ப்ரௌன்டோட கிரைண்ட்ஸ்னால் மிஸ் சொன்னால் முளை கட்டிய பை ஹவுஸ் இட் மேக் த ஸ்ப்ரௌட்டோட கிரைண்ட்ஸ் அதாவது எப்படி நம்ம அதை வந்து நம்ம வந்து முளை கட்டிய பயிர் செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஓகேவா ஷேல் வி டூடா ஷேல் வி டூ இட் நம்ம வந்து செஞ்சு பாருங்கள் வீட்டில் ஓகேவா சில குட்டி தென் ஃபார் த ஸோ கிரீன் கிராம் அதாவது வந்து இந்த அது பச்சை பாசி பயிர் சொல்லுவாங்களா பாசி பயிர் சொல்லுவாங்கள்ல நீங்கள் வந்து தர்ஸ்ட்டு மாமி உங்களுக்கு வேக வச்சு கொடுத்து விடுவாங்கள்ல நீங்கள் ஸ்நாக்ஸில் யூகேஜியில் கொண்டு வருவீங்கல்ல அது வந்து எப்படி இனிமேல்
எப்படி நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா, சோக் க்ரீன் கிராம் ஓவர் நைட் இன் வாட்டர் அண்ட் ஃபார் ட்ரைன் இந்த வாட்டர் அண்ட் டை இட் இன் அ கிளாத் அப்சர்வ் த சேஞ்ச் த கிரைன் அண்ட் நெக்ஸ்ட் டே. சில குட்டீஸ் நான் என்ன சொல்கிறேன், அதாவது நைட்டு வந்து நல்லா ஊற வச்சுருங்க ஒரு கிண்ட, அதாவது ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கோங்க, அதை வந்து தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. சில குட்டி மம்மிகிட்ட சொல்லுவோம், ஓகே பேரண்ட்ஸ் ப்ளீஸ் இதை வந்து செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு, அது ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்ப்ரோனட் கிரைன்ஸ், ஓகே மேம். தென் ஃபார் அந்த இது, அதாவது நீங்கள் பருப்பு அந்த பச்சை பாசிப்பறை எடுத்து தண்ணியில் நைட்டே ஊற வச்சுருங்க, அதை காலையில் எழுந்திரிச்சு ஒரு நல்ல கிளாத்து, நல்ல ஒரு சூப், நல்ல க்ளீனான கிளாத்தில் அது தண்ணியை நல்லா இருத்துட்டு அதில் உள்ளே போட்டு நல்லா டைட் பண்ணி வைங்க, கட்டிடுங்க. கட்டிட்டு நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ப்ரோட்டோட் கிரைன்ஸ் முளை கட்டிய பயிர் உங்களுக்கு கிடச்சிரும், ஓகேவா மேம். எடுத்துக்கோங்க, தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க, அதை வந்து தண்ணியும் இல்லாமல் நான் டைப் பண்ணிடுங்க, கட்டிடுங்க கிளாத்தில் கட்டிட்டு அதை எடுத்து அதை வந்து நைட்டு மறுநாள் நைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முள்ளை கட்டிய பேர் உங்களுக்கு கிடச்சிரும், ஓகேவா. அண்ட் ஃபார் மேக்ஸிமம் லீவ்ஸ் ஆஃப் த சம் பிளான்ஸ் ஆர் யூஸ்டு ஃபுட்டு தான், நமக்கு வந்து பிளான்ஸில் தான் நமக்கு மேக்ஸிமம் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான்ஸு. பிளான்ஸ் இஸ் எவ்ரிடே சயின்ஸ் இன்னும் எவ்ரிடே லைஃப், ஓகேவா. அதாவது பிளான்ஸ்னால் சயின்ஸு, சயின்ஸ்னால் பிளான்ஸ், சயின்ஸ் இல்லாமல் நம்மளால் லைஃப்பில் லைஃப்பில் இருக்க முடியாது, ஓகேவா. தே ஆர் கால்டு greens. We should have greens at least twice a week, okay.